காலத்துலலாம் பார்த்தோம்னா ரெண்டு இருக்கும், உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க. அமைப்பு பார்த்தா ஓங்கோலோட குணாதிசயங்கள் இருக்கும், தமிழ்நாடு இதுக்கு அடாப்ட் பண்ணுது. இதுக்கும் வந்து ஓங்கோலோட குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல உடல் வலுவுடையது, நல்ல பாரம் உண்டியது. அதாவது 60களுக்கு முன்னாடி எப்படி விவசாயம் செய்யப்பட்டு கொண்டு இருந்ததோ அந்த முறையில் மாற்றத்தை படிப்படியாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பருவ மாற்றம்ங்கிறது விவசாயத்தில் நடக்கிற மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. பருவ மாற்றம் என்னத்தை கொண்டு வந்துருக்குன்னா, ஒரு மழை பெய்கிற அளவில், விவசாயிக்கு தண்ணீர் கிடைக்கிற காலங்களில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அது வருடம் ஒரே மாதிரி இல்லாமல் ஏற்ற இறக்கத்தோடு வர்றப்ப ஒரு வறட்சியாக மிகுந்த வருடங்கள் செலவும், அதிக மழை மிகுந்த வருடங்கள் செலவுமாக இருக்கு. அதனால் வந்து என்ன பயிர் பண்ணுறதுன்னு தெரியாத சூழலுக்கு விவசாயி இருக்காங்க இன்றைக்கி. அதுக்கு தீர்வு எங்கே இருக்குது, எப்படி இருக்குது பார்க்குறப்ப, அதுக்கும் நம்ம பழைய முறையை பின்னோக்கி கொஞ்சம் வலிமையாக பார்த்தோம்னாக்கா தீர்வு அது உள்ளே புதஞ்சிருக்கிறது. நம்மளால் பல தலன்னு வளருதுன்னு பார்ப்போம், ஆனால் உள்ளே அப்படி பார்த்துட்டிங்கன்னா டியூப் மாதிரி இருக்கும், ஹோலோவாக இருக்கும். அதனால் எவ்வளவு கொடியிலும் இது தான் நீண்டு ஓடி மிதந்து ஓடும். இந்த டியூப் மாரி இருக்கிறதோட அமைப்பு என்னால் உள்ளே காற்றோட்டமாக இருக்கும். அதனால் இது வந்து பூமி உள்ளே போவாது, அப்படியே தண்ணி மேலேயே மிதந்துட்டு ஓடும். ஏன்னா ஏரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதனால் கொடி மாரி பறந்து ஓடும். பெருசாக உயரத்தில் நிற்க முடியாது, ஏன்னா தெம்பு கிடையாது. இதனால் அந்த வாட்டர் லெவல்லையே படர்ந்து ஓடி இருக்கும், உயரமாக வளராது, ஆழத்துலேயும் போகாது. இதுதான் இதோட நேச்சர். இப்போ படர்ந்து இருக்கிறப்ப நேச்சுரலி மற்ற கலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலை இது செய்யுது. அதாவது மல்ச்சிங்னு சொல்லக்கூடிய உயிர் மூடாக்கு அப்படிங்கிற வேலையும் இது செய்யுது. அது மறைமுக பலன் நமக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்தாதான் புரியும். இது பேடு இ காலேஜில் இது ஒரு அங்கம்.